இது லங்காடுடையின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டை இல்லாமல் பார்க்க கேவலமாக இருப்பீர்கள். G7 மாநாட்டில் கேலி செய்த தலைவர்களுக்கு புட்டின் பதிலடி. நேட்டோ படைகளை வரவேற்றால் கடும் விளைவுகள். ஸ்வீடன் பின்லாந்துக்கு புட்டின் எச்சரிக்கை. இன்னும் சில நாட்களில் இலங்கையில் என்ன நடக்கப் போகிறது? பரபரப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை. நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா சீனா குற்றச்சாட்டு. அனைத்து மதங்களையும் மதித்தால் ஒற்றுமையுடன் அமைதியாக வாழலாம். ஐநா. கோடபாய வெளியேறிய பின்னரே எரிபொருள். கட்டார் அரசு தலைவர் ராஜதந்திர எதிர்ப்பு. வெளியாகிய காரணம். மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஹைபிரிட் சூப்பர் கார் அறிமுகம். பிலிப்பைன்ஸ் நாட்டின் புதிய அதிபராக மார்கோஸ் ஜூனியர் பதவியேற்பு. உக்ரைனுக்கு மேலும் 1 பில்லியன் பவுண்டுகள் ராணுவ உதவி. பிரிட்டன் பிரதமர். உக்ரைனுக்கு மேலும் $800 மில்லியன் மதிப்புடைய ஆயுதங்கள் வழங்குவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. சட்டை இல்லாமல் பார்க்க கேவலமாக இருப்பீர்கள். G7 மாநாட்டில் கேலி செய்த தலைவர்களுக்கு புட்டின் பதிலடி. மேல் சட்டையின்றி வெறும் மார்போடு குதிரை சவாரி செய்யும் புகைப்படம் வெளியாகியது. ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு திறமையான டெக்வாண்டோ பயிற்சியாளர் ஆவார். அவர் பலமான மனிதர் என்பதை காட்டுவதற்காக அவருடைய இதுபோன்ற புகைப்படங்கள் ரஷ்ய அதிபர் மாளிகையால் அடிக்கடி வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த புகைப்படத்தை பார்த்த பின்னர் பிரிட்டிஷ் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் மற்றும் கனடா பிரதமர் ட்ரூடோ இருவரும் புட்டினை பற்றி கேலி செய்தனர். ஜெர்மனியில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டுக்கு முன்னர் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்தினர். அப்போது புட்டினின் படத்தை பார்த்து அவர்கள் கேலி செய்தனர். பிரிட்டிஷ் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் மற்ற தலைவர்களை நோக்கி, நாம் அனைவரும் புட்டினை விட உறுதியானவர்கள் என்பதை காட்ட வேண்டும், அதற்காக நம்முடைய ஜாக்கெட்டுகளை அவிழ்க்க வேண்டுமா என்று கேலியாக பேசினார். இந்நிலையில் தன்னை கிண்டல் அடித்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மேற்கத்திய நாட்டு தலைவர்களை தான் சட்டை இல்லாமல் பார்க்க சகிக்காது என விளாடிமிர் புட்டின் விமர்சித்து இருக்கிறார். மேலும் நேட்டோவில் ஸ்வீடன் பின்லாந்து ஆகியவை இணைவது குறித்து கவலை ஏதும் இல்லை. இராணுவ படைகள் குவிக்கப்பட்டாலோ அதற்கான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்தினாலோ தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஏதேனும் பகுதிகள் செயல்பட்டு வந்தால் அதே அளவிலான அச்சுறுத்தல்கள் அவர்கள் மீது செலுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மதங்களையும் மதித்தால் ஒற்றுமையுடன் அமைதியாக வாழலாம். ஐக்கிய நாடுகள் சபை. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் கண்ணையா லால் என்பவரை ரியாஸ் அக்தாரி, கவுஸ் முகமது ஆகியோர் கொலை செய்து அதே வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டனர். இதனால் உதய்பூரில் கலவரம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது பற்றியும் சர்ச்சைக்குரிய கருத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட தனியார் செய்தி நிறுவனத்தின் இணை நிறுவனர் முகமது சுபைர் கைது குறித்தும் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரோஸ் தெரிவித்துள்ளதாவது, உலகம் முழுவதும் அனைத்து மதங்களையும் பரஸ்பரம் மதிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம். இதனால் அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமையுடன் வாழலாம். அத்தகைய சமூகம் உருவாக்கும் என ஐநா நம்புகின்றது. கருத்து தெரிவிப்பது மக்களின் அடிப்படை உரிமை. தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிப்பது பத்திரிகையாளர்களின் அடிப்படை உரிமை. மக்கள் பரஸ்பரம் பிற மதத்தினரையும் சமூகத்தினரையும் மதிக்க வேண்டும். இந்த 2 அம்சங்களும் மிக முக்கியமானவையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நேட்டோ படைகளை வரவேற்றால் கடும் விளைவுகள். ஸ்வீடன் பின்லாந்துக்கு புட்டின் எச்சரிக்கை. நேட்டோ உறுப்பினர் நாடுகளாக ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகள் இணைவதற்கு துருக்கி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மேட்ரிட் நகரில் நடைபெற்ற அந்த நாட்டு தலைவர்களுடனான கூட்டத்தில் நேட்டோவில் இவ்விரு நாடுகளும் இணைவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் தொடர்புடைய நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து துருக்கி தன்னுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை கைவிட்டது. இதனை துருக்கியின் அதிபர் டைப் எர்டோகன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனால் நேட்டோ உறுப்பினர்களாக ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய 2 நாடுகள் இணைவதில் இருந்த துருக்கியின் எதிர்ப்பு விலக்கியது. இதற்கான முத்தரப்பு நாடுகளுடனான கையெழுத்து ஒன்றும் ஒப்பந்தமானது. இதனை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் துருக்கிக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் பைடன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய 2 நாடுகளும் தகுதி வாய்ந்த இராணுவங்களை கொண்ட வலிமையான ஜனநாயக நாடுகள். அவர்கள் நேட்டோவின் உறுப்பினராவது அதன் கூட்டு பாதுகாப்புக்கு வலிமை சேர்க்கும்.
இதற்காக ஸ்வீடன், பின்லாந்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் மேற்கொண்ட முத்தரப்பு ஒப்பந்தத்துக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் துர்க்மெனிஸ்தான் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, நேட்டோவை ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் இணைவது பற்றி ரஷ்யா கவலை கொள்ளவில்லை. அவர்கள் சேர விரும்பினால் சேர்ந்து கொள்ளட்டும். ஆனால் ஒன்றை தெளிவாக்கவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்வரை அந்த பகுதிகளில் இருந்து அச்சுறுத்தல் எதுவும் இல்லை. ஒருவேளை அந்த பகுதிகளில் இராணுவ படைகள் குவிக்கப்பட்டாலோ அல்லது இராணுவ உட்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலோ எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் அதற்கு எங்கள் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்படும். அதே அளவிலான அச்சுறுத்தல் அந்த பகுதியில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தினால் பல தசாப்தங்களாக ஐரோப்பிய பகுதியில் நடுநிலை வகித்து வந்த ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய இரு நாடுகளும் அதனை கைவிட்டுவிட்டு இராணுவ கூட்டணியில் இறங்க தயாராகி உள்ளன என அடையாளம் காட்டப்பட்டு உள்ளது. நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா சீனா குற்றச்சாட்டு. நேட்டோ நாடுகளின் உச்சிமாநாடானது ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட்டில் நேற்று நடைபெற்று முடிவடைந்தது. இது சைபர் தாக்குதல்கள், காலநிலை மற்றும் உள்ளிட்ட எண்ணற்ற அச்சுறுத்தல்களால் ஆபத்தான கட்டத்தில் உலகம் மூழ்கியுள்ளது என்று நேட்டோ நாடுகள் எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. நேட்டோ உறுப்பினர் நாடுகளாக ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகள் இணைவதற்கு துருக்கி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதில் தொடர்புடைய நாடுகளின் தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து துருக்கி தன்னுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டை கைவிட்டது. இதனையடுத்து நேட்டோ அமைப்பில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து நாடுகள் இணைவதற்கு முறைப்படி அழைப்பு விடுத்தனர். இந்த நிலையில் நேட்டோவில் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் இணைவது பற்றி ரஷ்யா கவலை வெளியிடவில்லை. அவர்கள் சேர விரும்பினால் சேர்ந்து கொள்ளட்டும். ஆனால் ஒன்றை தெளிவாக்கவும் சரியாக்கவும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்வரை அந்த பகுதிகளிலிருந்து அச்சுறுத்தல் எதுவும் எமக்கு இல்லை. ஒருவேளை அந்த பகுதியில் இராணுவ படைகள் குவிக்கப்பட்டாலோ அல்லது இராணுவ உட்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டாலோ எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் அதற்கு எங்கள் தரப்பிலிருந்து பதிலடி தரப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக சீனா தெரிவிக்கையில், நேட்டோ அமைப்பானது நாட்டை தீங்கான வகையில் தாக்கி அவதூறு செய்கிறது. நேட்டோ அமைப்பானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மற்ற நாடுகள் சவால்களை முன்வைக்கின்றன என்று கூறுகின்றது. ஆனால் நேட்டோ தான் உலகில் முழுவதும் பிரச்சினைகளை உருவாக்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார். கோட்டபாய வெளியேறிய பின்னரே எரிபொருள், கட்டார் அரச தலைவர் ராஜதந்திர எதிர்ப்பு வெளியாகிய காரணம். அரச தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ பதவியிலிருந்து வெளியேறிய பின்னரே எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகள் வழங்குவதற்கான அடிப்படையை அமைக்கலாம் என்று கட்டார் அரச தலைவர் தெரிவித்துள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எரிபொருளை தேடிச் சென்ற இலங்கை குழுவிடம் கட்டார் அரச தலைவர் சூட்சுவமாக இதனை தெரிவித்துள்ளார். இந்த விடயம் ராஜதந்திர எதிர்ப்பாக வெளிப்படுத்தப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டார் தொண்டு நிறுவனத்தை பயங்கரவாத அமைப்பாக கருதி தடை செய்து அந்த அமைப்பிடம் உதவி பெற்று கல்வி நிறுவனம் நடத்தி சென்ற ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா தொடர்பில் நடந்து கொண்ட முறை ஆகியவை இந்த எதிர்ப்புக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் விதிமுறைகளுக்கு அமைய கொரோனா நோயால் உயிரிழந்த இஸ்லாமிய மக்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்குமாறு உலகின் 57 இஸ்லாமிய நாடுகள் பங்களிப்புடன் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு விடுத்த கோரிக்கை விடுத்திருந்தது. அந்த கோரிக்கையை பொருட்படுத்தாமல் நிகழ்ச்சியான கலந்துரையாடலுக்கு இடமளிக்காமல் தகனம் செய்தமை இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் மீது கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்புக்கு இவையே காரணம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் இலங்கையில் நடக்கப் போவது என்ன? பரபரப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை. இலங்கையில் எரிபொருளுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்ய அரசு தடை விதித்துள்ளது. அத்தியாவசிய சேவைக்கு மட்டும் வழங்கப்படும் என்று அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்தியாவசிய தேவைக்கு கூட எரிபொருள் கிடைப்பது இல்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொழும்பில் அதிபர் அலுவலகம் முன்பு ஆசிரியர்களும் மருத்துவ பணியாளர்களும் போராட்டம் நடத்தினர். இலங்கையில் இன்னும் சில நாட்களுக்கு மட்டுமே எரிபொருள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்ற நிலையில் நாடே முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. போராட்டம் நடத்திய ஆசிரியர்களும் மருத்துவ ஊழியர்களும் அரசு மீதான கோபத்தை வெளிப்படுத்தினர். கொழும்பு இலங்கை தேசிய மருத்துவமனையில் பணியாற்றுகின்ற மருத்துவர் ஜெயந்தா பந்தாரா பேசுகையில், நாட்டின் சுகாதாரத்துறை 90% முடங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார்.
நோயாளிகள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் உயிரிழக்கும் சோகம் ஏற்படுவதாக மருத்துவமனை பணியாளர்கள் குற்றம் சாட்டினார். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் ஜோசப் ஸ்டாலின் இலங்கை அரசால் நாட்டை முடக்கத்தான் முடியும் என ஆதங்கத்தை தெரிவித்தார். அரசு பொது போக்குவரத்து இயங்கும் என்று கூறப்பட்டாலும் பல இடங்களில் பல பேருந்துகள் இயங்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே உணவு பற்றாக்குறை நிலவுகின்ற சூழலில் இப்போதைய எரிபொருள் நெருக்கடி இலங்கை மக்களை மேலும் வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஹைபிரிட் சூப்பர் கார் அறிமுகம். மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஹைபிரிட் சூப்பர் காரை அமெரிக்காவின் சிங்கர் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தின் மூலம் குறைந்த கால அவகாசத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த காரில் ஒருவர் பின் ஒருவராக அமர்ந்து 2 பேர் பயணிக்க முடியும். 21C என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சூப்பர் கார் அடுத்த ஆண்டு அமெரிக்கா சந்தையில் சுமார் 1,60,00,000 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கக்கூடிய இந்த காரில் 2 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டிவிட முடியும் என்றும் கூறப்படுகிறது. உக்ரைனுக்கு மேலும் $800 மில்லியன் மதிப்புடைய ஆயுதங்கள் வழங்குவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. உக்ரைனுக்கு மேலும் $800 மில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களை வழங்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். ஏவுகணை எதிர்ப்பு ராக்கெட்டுகள், பீரங்கி ராக்கெட்டுகள் மற்றும் பிற ஆயுதங்கள் ஆகியவை இதில் உள்ளடங்குகின்றன. ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ஜோ பைடன், தேவைப்படும் வரை மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவை அளிக்கும் என்றும், ரஷ்யா இந்த போரில் வெற்றி பெறாது என்றும் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு மேலும் $1 பில்லியன் இராணுவ உதவி பிரிட்டன் பிரதமர் அறிவிப்பு. உக்ரைனுக்கு மேலும் $1 பில்லியன் இராணுவ உதவிகள் வழங்கப்படும் என பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிட்டில் நேற்று நடைபெற்ற நேட்டோ தலைவர்கள் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்தார். புடினின் மிருகத்தனம் தொடர்ந்து உக்ரைன் மக்களின் உயிர்களை பறிக்கின்றதாகவும், ஐரோப்பா முழுவதும் அமைதி மற்றும் பாதுகாப்பை அச்சுறுத்துவதாகவும் தெரிவித்த போரிஸ் ஜான்சன், உக்ரைனில் புடின் தோல்வியடைவதை உறுதி செய்வதற்காக தாங்கள் உக்ரைன் மக்கள் பின்னால் நிற்போம் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டின் புதிய அதிபராக மார்கோஸ் ஜூனியர் பதவியேற்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டின் 17வது அதிபராக மார்கோஸ் ஜூனியர் பதவியேற்றுக் கொண்டார். அதிபராக இருந்த ரொட்ரிகோ டுடர்டேவின் பதவிக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அண்மையில் நடைபெற்ற அதிபர் பதவிக்கான தேர்தலில் மார்கோஸ் ஜூனியர் வெற்றி பெற்றார். தொடர்ந்து தலைநகர் மணிலாவில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், சீன துணை அதிபர் வாங் கிஷன், அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸின் கணவர் உள்ளிட்ட வெளிநாட்டு பிரமுகர்கள் முன்னிலையில் அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இவர் முன்னாள் சர்வதிகாரியான பெர்னினாட் மார்கோஸின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது.